ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நீங்கள் பார்த்துருக்கு விமல் ஜெனி. இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்விக்கியில் ரிஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்குங்க. ஸோ அந்த ஆப் வந்து எதுக்கு யூஸ் ஆகுது, ரியலாகவே அது வந்துட்டு நமக்கு ஹெல்ப் பண்ணுமா இல்லை வந்துட்டு அது வேஸ்ட்டாக அப்படிங்கிறப்ப தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது ஆக்சுவலாக எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வரக்கூடிய சேலரியை, வீக்லி வரக்கூடிய சேலரியை முன்னாடியே எடுக்கிறதுக்கான ஒரு லோன் அப்ளிகேஷன் மாதிரி. ஸோ அதோட ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன, அது யூஸாக யூஸ் இல்லையான்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் ஃபுல்லாக பேசலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக தான் மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் நிறைய டெலிவரி ஜாப் ரிலேட்டடான டவுட்ஸ் பற்றி நம்ம வீடியோஸ் போட்டே வருவோங்க. சரி வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்விக்கி, ஜொமேட்டோ இந்த ரெண்டுலேயுமே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வீக்லி சேலரியாக இருக்கும். சில சிட்டியில் ஸ்விக்கியில் வந்துட்டு டெய்லி சேலரியாக இருக்குங்க. ஸோ அப்படி வீக்லி சேலரியாக இருக்கும்போது நமக்கான அந்த எக்ஸ்பென்ஸை அந்த வீக்லி சேலரி எடுத்து வச்சு அடுத்த வாரத்துக்கு தேவையான பெட்ரோல் எல்லாமே வந்துட்டு நம்ம அதிலேருந்து போடுற மாதிரி இருக்கும். இன்கேஸ் நம்ம கையில் காசு இல்லை, திடீர்னு வந்துட்டு பெட்ரோலுக்கோ இல்லை வந்துட்டு நமக்கு ஃப்ளோட்டிங் கேஷ் கட்டவோ அமௌண்ட் தேவைப்படுது அப்படின்னா, அதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆப் தான் ரிஃபைன். இந்த ஆப் மூலிமா நம்மளோட சேலரியை முன்னாடியே எடுத்துக்க முடியும். ஜொமேட்டோவில் பார்த்தீங்கன்னா பாக்கெட் பேலன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்கும், அதில் வர அதே கன்செப்ட் தாங்க. ஜொமேட்டோவில் ஓனாகவே அவங்க வச்சுருக்காங்க, வச்சு நமக்கு வந்துட்டு அந்த அமௌண்ட், இப்போ வீக்லி சேலரியாக இருக்கும்போது நம்ம ஒரு நாலு நாள் 1000 ரூபாய் 2000 ரூபாய் பார்க்குறோம் அப்படின்னா அதில் 300 ரூபா மட்டும் ஹோல்ட் பண்ணிவிட்டு மீதி காசு வந்து நம்மளை எடுத்துக்க முடியும். அதுவும் நம்ம ஜாயின் பண்ணி ஒரு மாதத்துக்கு அப்புறம் தான் அது எனேபிள் ஆகும். ஸோ அந்த மாதிரி அதுலேருந்து எடுத்துக்கலாம். அதே கான்செப்ட் தான் இங்கே வந்து ஸ்விக்கி வந்து ஓன் ஆப் வைக்காமல் இங்கே வந்து ஒரு லோன் ஆப் கூட டைப் வச்சுருக்காங்க. ஸோ இதை கிட்டத்தட்ட ஒரு லோன் ஆப் தான். இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஸ்விக்கிக்கு மட்டும் ஒர்க் பண்ணல, நிறைய வந்துட்டு கம்பெனிகள்ஸும் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி இந்த ரிஃபைன் ஆப் மூலிமா நம்ம வந்துட்டு இந்த வீக் ஃபுல்லாக ஒரு நாலு நாள் ஒர்க் பண்ணியிருக்கோம், 2000 ரூபா நம்மளோட அந்த ஏர்னிங்ஸாக இருக்குது, ஆர்டர் ஏர்னிங்ஸாக இருக்குது, இப்போ எனக்கு திடீர்னு அமௌண்ட் தேவைப்படுது அப்படிங்கும்போது நம்ம இந்த ரிஃபைன் ஆப்பில் நம்மளோட டீட்டெயில்ஸ் கொடுத்து, ஸ்விக்கியோட ஐடி கொடுத்து, நம்மளோட பேன் கார்டு டீட்டெயில் கொடுத்து, பேங்க் டீட்டெயில் கொடுத்து, இதெல்லாமே மேட்ச் ஆகும்போது நம்ம இதிலேருந்து அமௌண்ட் எடுத்துக்க முடியும். ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா நம்மளோட சேலரியை, வீக்லி சேலரியை முன்னாடி எடுக்கக்கூடிய ஒரு ஆப்ஷனை இந்த ஒரு ஆப் மூலிமா நம்ம வந்து எனேபிள் பண்ணி யூஸ் பண்ணலாம். ஜொமேட்டோவில் இதுவே பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க வந்துட்டு அந்த பாக்கெட் பேலன்ஸ் வச்சுருப்பாங்க. ஸோ இதில் வந்துட்டு நமக்கு எந்த ஒரு அமௌண்ட்டும் பிடிக்க மாட்டாங்க. ஆனால் இந்த ரிஃபைன் ஆப்பில் பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு ஒரு தேர்ட் பார்ட்டி ஆப் தான். ஸோ இதுக்கும் ஸ்விக்கிக்கும் வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் கனெக்ஷன் கிடையாது, அது ஒரு கொலாபரேட் பண்ண ஒரு ஆப். அப்படி இருக்கும்போது இந்த ஆப்பை யூஸ் பண்ணுறதுக்காக அவங்க ஒரு சார்ஜஸ் பிடிப்பாங்க. நீங்கள் ஒரு அமௌண்ட் எடுக்கிறீங்கன்னா அதுக்கு ஒரு வட்டி மாதிரி. ஸோ இதை நீங்கள் எப்போ யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, பெட்ரோலுக்கு உங்கள்கிட்ட காசே இல்லை, வீக்லி இயர்னிங்ஸாக வந்துட்டு நீங்கள் ஒரு அமௌண்ட் வந்து ஒரு 3 நாள் 4 நாள் ஒர்க் பண்ணி வச்சுருக்கீங்க, அந்த அமௌண்ட்லேருந்து நம்ம முன்னாடியே காசு எடுக்கிறோம் அப்படிங்கிறக்காக யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு பெட்ரோல் காசு இல்லை, இல்லை ஃப்ளோட்டிங் கேஷ் கட்டுற காசு இல்லை, இல்லை எனக்கு கேஷ் ஆன் டெலிவரியே வரல, அதனால் எனக்கு வந்துட்டு முன்னாடி ஒரு அமௌண்ட் கிடச்சா யூஸாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த ஆப்பை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஒரு அமௌண்ட்டை எடுத்துக்கலாம். உதாரணத்துக்கு ஒரு 2000 ரூபாய் இருக்குன்னா நீங்கள் இதிலேருந்து ஒரு 1000 ரூபாய் எடுக்கிறீங்கன்னா அந்த 1000 ரூபாய்க்கு அவங்க ஒரு வட்டி போடுவாங்க. ஸோ இதை வீக் எண்டில் உங்களோட சேலரி வரும்போது அதுலேருந்து கழிச்சிக்குவாங்க. அந்த வட்டி எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15 ரூபா 20 ரூபா அதுக்குள்ளே தான் இருக்கும், ரொம்ப அதிகமாக இருக்காது. ஸோ நான் விசாரித்த வரைக்கும் இந்த மாதிரி தான் டீட்டெயில் கிடச்சிச்சு. இன்கேஸ் நீங்கள் இந்த ரிஃபைன் ஆப்பை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு 500 ரூபாய்க்கோ இல்லை 1000 ரூபாய்க்கோ எவ்வளோ வந்துட்டு வட்டியாக பிடிக்கிறாங்க அப்படிங்கிற டீட்டெயில் சொல்லுங்கள். ஃபியூச்சரில் இந்த ஆப் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்கள் கொடுக்குற இன்ஃபர்மேஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இந்த ரிஃபைன் ஆப்பை பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ளேஸில் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம், இல்லாட்டி உங்களோட ஆப்லேயே வந்துட்டு ஸ்விக்கிலேயே ஏதாவது இடத்துல நோட்டிஃபிகேஷன் மாதிரி இருக்கும், அது மூலிமா இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இன்ஸ்டால் பண்ணி உங்கள் டீட்டெயில் கொடுத்தீங்கன்னா இதில் நீங்கள் ஒரு அமௌண்ட் உங்களோட சேலரியை முன்னாடியே எடுத்துக்கலாம். நீங்கள் அதுக்கு ஒர்க் பண்ணணும், இந்த வாரத்தில் ஒர்க் பண்ணி உங்களோட ஆர்டர் இன்னிங்ஸாக ஒரு காசு வச்சுருந்தா தான் அதுலேருந்து எடுக்க முடியும். நீங்கள் இந்த வீக்கில் ஒர்க்கே பண்ணல முன்னாடி எடுக்க முடியுமா, அப்படி எடுக்க முடியாது. ஸோ ஃபைனலாக இந்த ஆப் வந்து யூஸாக யூஸ் இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நார்மலான டேஸில் நான் முன்னாடியே எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் எடுத்திங்கன்னா இது யூஸே இல்லை. நீங்கள் தேவையில்லாமல் உங்களோட ஏர்னிங்ஸை ஒரு வட்டியாக ஒரு பர்சன்டேஜை யாரோ ஒரு ஆப்புக்கு கொடுக்குற மாதிரி இருக்கும். வீக் எண்டில் முடியும் போது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் சேலரி உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும், அதை எடுத்து நீங்கள் கையில் வச்சு யூஸ் பண்ணுறது தான் பெட்டராக இருக்கும். எனக்கு வந்து டைட் சுச்சுவேஷன், என் கையில் அமௌண்ட்டே இல்லை, எனக்கு ஃப்ளோட்டிங் கேஷ் கட்டவோ இல்லை பெட்ரோல் போடவோ என்னோடய ஆர்டர் ஏர்னிங்ஸ்லேருந்து நான் முன்னாடியே காசு எடுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சா மட்டும் இந்த ஆப்பை யூஸ் பண்ணுங்கள். மற்றபடி நார்மல் டேஸில் அடிக்கடி யூஸ் பண்ணாதீங்க, இதனால் உங்களோட அமௌண்ட் தான் எக்ஸ்ட்ரா வந்து அந்த கம்பெனிக்கு போகுங்க. இப்போ நியூவாக ஜாயின் பண்ண போகிறவங்க இல்லை ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டுருக்கோங்க, இவங்க எல்லாருக்குமே இந்த இன்ஃபர்மேஷன் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் அந்த வீடியோ லைக் பண்ணிங்க, மறக்காம சொல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது டெலிவரி ஜாப்பில் ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிற ஐடியாவில் இருந்தாலும் நம்மளோட சேனலை அவங்களுக்கு ரெக்கமெண்டும் பண்ணுங்கள். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா நிறைய டெலிவரி ஜாப் ரிலேட்டடான டவுட்ஸ்களுக்கு வீடியோஸ் பண்ணியிருப்போம். கண்டிப்பாக அதில் நியூவாக ஜாயின் பண்ண போகிறவங்களுக்கு தேவையான நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ முடிது, அடுத்த ஒரு சூப்பர் வீடியோ பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.